ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு பயோ விளாக். இந்த வீடியோவில் டாட்டுரா மெட்டலோட ஃப்ளோரல் டைக்ராம், அதாவது மலர் வரைபடம் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த படம் வரைகிறதுக்காக காம்பஸில் 4 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு, இப்போ இந்த வட்டத்தை சரி பாதியாக பிரிக்கிறதுக்காக சரியாக அதோட மையத்தில் பென்சிலால் ஒரு கோடு போடுறோம். நாம் வரைஞ்ச இந்த கோட்டில் வட்டத்தோட மேல்முனையில் இருந்து 1 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வச்சு, அந்த புள்ளியில் இருந்து வட்டத்தோட ஓரம் தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி சரிவாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த கோடு வலது பக்கம் நம்ம எப்படி போடுறோமோ அதே போலவே இடது பக்கத்துலேயும் சரிவாக வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கோடு போடுறேன். இந்த கோடு நம்ம போட்டு முடித்ததும் நமக்கு புள்ளி வட்டத்தோட மேல் முனை கிடைச்சிரும். இப்போது கீழ் முனை வரைகிறதுக்காக வட்டத்தோட கீழ்ப்பகுதியில் ஸ்கேலை நேராக வச்சு கீழே ஒரு கோடு போடுறோம். அடுத்ததாக நம்ம மேலே கீழே வரைஞ்ச இந்த ரெண்டு கோடுகளையும் வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி இணைக்க போகிறோம். அதற்காக ஸ்கேலை வைக்கும்போது நமக்கு இந்த வட்டத்தோட ஓரங்களில் ரெண்டு முக்கோணம் மாதிரியான அமைப்பு உருவாகுது. இந்த ரெண்டு முக்கோணமும் அளவில் சமமாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த கோடை போட்டுக்கிறோம். அடுத்ததாக எப்படி வலது பக்கமும் செஞ்சோமோ அதே போலவே இடது பக்கமும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு புள்ளிவட்டம் அதாவது கேலிக்ஸ் முழுமையாக முடிஞ்சிடும். இப்போது அள்ளிவட்டம் அதாவது கொரல்லா வரைகிறதுக்காக காம்பஸில் 3 சென்டிமீட்டர் எடுத்து அதை நம்ம ஏற்கனவே வரைஞ்ச அதே மையப்புள்ளியில் காம்பஸை வச்சு 3 சென்டிமீட்டரில் மீண்டும் ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். இந்த வட்டத்தோட உதவியை வச்சு தான் நம்ம இங்கே அள்ளிவட்டம் வரைய போகிறோம். அள்ளிவட்டம் வரைகிறதுக்காக புள்ளி வட்டத்தில் நம்ம போட்ட அந்த முக்கோணத்தோட முனைக்கு நேராக இப்போ போட்ட வட்டத்தில் உள்ளேயும் வெளியையும் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். நம்ம உள்ளேயும் வெளியையும் வைக்கிற இந்த ரெண்டு புள்ளிகளும் வட்டத்தில் இருந்து சமமான தூரத்தில் இருந்தது அப்படின்னா அள்ளிவட்டமும் சம அளவில் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். நமக்கு தேவை இந்த புள்ளிகள் மட்டும்தான். அதனால் வட்டத்தை நம்ம அழிச்சிடலாம். வட்டத்தை அழித்ததுக்கு பின்னாடி நம்ம ஏற்கனவே வச்ச புள்ளிகள் இன்னும் தெளிவாக தெரிகிறதுக்காக அந்த புள்ளிகளை நல்ல டார்க்காக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வரைஞ்ச ஒவ்வொரு ரெண்டு புள்ளிகள்லையும் உள்ளே இருக்கக்கூடிய புள்ளியை வெளியில் இருக்கக்கூடிய புள்ளியோட நான் இணைக்க போகிறேன். இப்படி இணைகிறதுக்கு உங்களால் முடியும்னா நேரடியாக ஒரு வளைவான வட்டம் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய புள்ளியை வெளியே இருக்கிற புள்ளியோட இணைச்சிடலாம். அப்படி உங்களால் முடியாத பட்சத்தில் நான் வரைகிற மாதிரியே ரெண்டு புள்ளிகளுக்கும் நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு இதை நேராக கோடு போட்டு கிட்டத்தட்ட ஒரு வி ஷேப்பில் இணைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புள்ளி வட்டம் கிடச்சிரும். டாட்ரா மெட்டலில் இந்த புள்ளி வட்டம் திருகி இதழ் அமைவில் இருக்கும், அதாவது ஆங்கிலத்தில் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வட்டத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் வச்ச புள்ளிகள் சம தொலைவில் இருந்திருந்தது அப்படின்னா இந்த புள்ளி வட்டம் அனைத்துமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக நம்ம மலரோட மற்ற பாகங்கள் வரைகிறதுக்கு முன்னாடி டாட்டுரா மெட்டலில் நடுவில் அம்பு மாதிரியான ஒரு கோடு காணப்படும். அதை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம வரையக்கூடிய மிச்ச பாகங்கள் இந்த கோட்டுக்கு ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி எளிதில் வரைஞ்சிடலாம். அதுக்காக இந்த கோட்டை நம்ம முதல்லையே போட்டுடுறோம். போட்டுட்டு இப்போ நம்ம போட்ட அந்த கோடும் காம்பஸை வச்சு வரையும் போது ஏற்பட்ட அந்த மைய புள்ளியும் இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு 4 அறைகளை கொண்ட அந்த சூலகம் அதாவது கைனீஷியத்தை வரைகிறோம். ஆக்சுவலாக டாட்டுராவில் இது 2 அறைகளை உடையது தான், அதாவது பைலோக்குலார் தான். ஆனால் போலியான தடுப்பு சுவர் அதாவது ஃபால்செப்டா உருவானதுனால இது டெட்ராலோக்குலாராக தெரியும். ஸோ இந்த டெட்ராலோக்குலார் அமைப்பை நம்ம வரைஞ்சிட்டு பின்பு இது சின்பெட்டலஸ் அதாவது இணைந்த இதழ்களை உடையது அப்படின்னு குறிக்கிறதுக்காக ஒவ்வொரு இதழோட முனையையும் இணைச்சி காண்பிக்கிறோம். இப்போது பூவடி செதில் அதாவது பிராக்ட் வரைகிறதுக்காக இதே மாதிரி ஒரு முக்கோணம் போட்டுக்கிறோம். இந்த முக்கோணம் நம்ம ஏற்கனவே வட்டத்தை சமமாக பிரிக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு ரெண்டு பக்கமும் சமமாக வர்ற மாதிரி நடுவில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும்.
அடுத்ததா சின்செப்பாலஸ், அதாவது இணைந்த புள்ளிகள் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஒவ்வொரு செப்பல் அல்லது புள்ளிகளோட முனையையும் இந்த மாதிரி நம்ம இணைச்சி காமிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த படத்தை நம்ம வரைஞ்சி முடிக்க போகிறோம். நம்ம இதுவரைக்கும் ரஃபாக வரைஞ்சிருந்த தேவையில்லாத பகுதிகளை அழிச்சிட்டு தேவை இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த மாதிரி டார்க்கன் பண்ணி ஒவ்வொரு பகுதிகளும் தெளிவாக தெரிகிற மாதிரி காமிச்சிக்கலாம். இந்த படத்தை நீங்கள் எக்ஸாமில் வரையும் போது நான் சொன்ன இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். இந்த நேரத்தை குறைக்கிறதுக்காக இந்த படத்தை நீங்கள் ரெண்டு அல்லது மூணு தடவை மறுபடி வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் இந்த படத்தை ஈஸியாக வரைஞ்சிட முடியும். அடுத்ததாக நம்ம மகரந்தத்தாள் வட்டம், அதாவது ஆண்ட்ரீஷியம் வரைய போகிறோம். அதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் சீட்டுக்கட்டில் கிளார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்துருப்பீங்க. அதை ஒவ்வொரு அள்ளிகளோட முனையிலையும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மகரந்தத்தாள் வட்டம் முழுமையாக கிடச்சிரும். இப்போது சூலக வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓவியுல், அதாவது சூல் வரைகிறதுக்காக இந்த மாதிரி முந்திரி விதை வடிவத்தில் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பகுதியை தெளிவாக வரைஞ்சிட முடியும். பின்னாடி நடுவில் இருக்கக்கூடிய செப்டான்னு சொல்லக்கூடிய தடுப்பு சுவரை இப்படி டார்க்கன் பண்ணி காமிச்சிக்கிறோம். டாட்டுரா மெட்டலில் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கனி வகை காணப்படுது. இதுக்கு வெளியே முட்கள் மாதிரியான அமைப்பு காணப்படும். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன கோடுகள் போட்டு காமிச்சிக்கலாம். கடைசியாக இந்த அம்புக்குறி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை தெளிவாக வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மலர் வரைபுறத்துக்கு மேலே ஆரஸ் சமச்சீர், ஆங்கிலத்தில் ஆக்டினோமாஃபிக்னு சொல்லுவோம், அந்த அமைப்பையும் போட்டுட்டோம் அப்படின்னா டாட்டுரா மெட்டலோட மலர் வரைபடம் முழுமையாக முடிஞ்சிரும். இந்த வீடியோ மூலமாக இந்த படத்தை உங்களால் எளிமையாக வரைய முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இது குறித்த உங்களோட கருத்தை கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. நன்றி.